லக் நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். ஆண்டவருடைய விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த புதிய நாளிலே வாழ்த்துகிறேன். வேதாகமத்திலே ஒரு வசனம், ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் அவருடைய 43 அதிகாரம் 2 வசனத்தில் இவ்வாறாக எழுதப்பட்டிருக்கிறது, நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. தண்ணீரை கடப்பதற்கு நிச்சயமாக ஒன்று, நீச்சல் தெரிந்திருக்க வேண்டும். சில வேளைகளிலே நீச்சல் தெரிந்திருந்தாலும் அதை கடந்து செல்வதற்கு முடியாத வேகமான நீரோட்டம் இருக்குமானால், அல்லது நீண்ட தூரம் கரை சேருவதற்கு நீந்த வேண்டியது இருக்குமானால் ஒரு முடியாத சூழ்நிலை ஏற்படும். ஆகவே ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாய் நமக்கு உணர்த்துகிற ஒரு காரியம், உன்னுடைய திராணிக்கு மிஞ்சின ஒரு சூழ்நிலையை நீ கடக்க முடியாத ஒரு நிலை ஏற்படும் போது நான் உன்னோடு கூட இருந்து அதை கடந்து செல்ல உனக்கு துணையாக இருப்பேன். இஸ்ரவேலர்களுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த கானான் தேசத்திற்கு அவர்கள் பிரயாணப்பட்டு கொண்டிருந்த நேரத்தில் செங்கடல் ஒரு மிகப்பெரிய தடையாக இருந்தது, யோர்தான் ஒரு பெரிய தடையாக இருந்தது. இவைகளுக்கு நடுவிலே ஆண்டவர் அவைகளை கடந்து செல்ல அவர் அவர்களுக்கு துணையாக இருந்தார். கீழ்காற்றை வீச பண்ணி செங்கடலை ஆண்டவர் இரண்டாய் பிளந்து அதன் நடுவே வெட்டாந்தரையில் நடப்பது போல நடக்க செய்தார். உடன்படிக்கை பெட்டியை சுமந்து ஆசாரியர்களுடைய பாதம் அந்த யோர்தான் நதிக்கரையிலே பட்டபோது பிரவாகித்து ஓடிக்கொண்டிருந்த யோர்தான் இரண்டாக பிளந்தது. தொடர்ந்து முன்னோக்கி சென்றார்கள். தேவ பிள்ளைகளே, இதை போல இன்றைக்கும் நீங்கள் கடக்க முடியாத சூழ்நிலைகளிலே கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு துணையாய் இருக்கிறபடியினால், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின்படி நீங்கள் பெற்றிருக்கிற வாக்குத்தத்தங்களை சுதந்திரிப்பதற்கு அவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, எங்களோடு கூட இருந்து நீர் சொல்லி இருக்கிற அந்த வார்த்தைகளின் நிறைவேறுதலை பெற்றுக்கொள்வதற்கு தண்ணீர்களைப் போல தடையாயிருக்கிற எந்த தடைகளாயிருந்தாலும் அதை கடந்து செல்வதற்கு, அதிலே அமிழ்ந்து போகாதபடிக்கு முன்னோக்கி சென்று ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நீர் துணையாயிருப்பதினாலே உமக்கு மகிமை. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.